கார்த்திகா, என்னப்பா என்னத்துக்கு பண்ணிட்டு இருக்க? என்விரான்மென்ட் டே ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. என்விரான்மென்ட் டேக்கா? அப்படினா என்னப்பா? வேர்ல்ட் என்விரான்மென்ட் டே ஜூன் 5th அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்கடா. அந்த அன்னைக்கு நம்ம பூமியை, இயற்கையை, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக செலிப்ரேட் பண்ற டே. அப்பா இதை எப்படிப்பா செலிப்ரேட் பண்றாங்க? அத நம்ம செலிப்ரேட் பண்றது இல்லடா, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பொல்யூட் பண்ணாமலாவது பாத்துக்கணும். அப்பா ஃப்ரெண்ட்ஷிப் டே எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க, ஏன் இந்த டே மட்டும் செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கறாங்க? பண்ணலாம்டா, அது நம்ம பழக்கத்துல இல்லையே, அத முக்கியமா எடுத்து பண்ணணும்னு யாருக்கு தோணலையே. மரம் வச்சு கொண்டாடுனா கொண்டாடலாமே. இந்த ஜூன் 5th அன்னைக்கு நம்ம மரத்தை வச்சு செலிப்ரேட் பண்ணலாம், ஓகேவா? நம்ம மட்டும் இல்லப்பா, எல்லாரும் மரம் நடணும், அப்பதான் செலிப்ரேஷன். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன், அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றான். Keep silence. Go and sit, ma. Hello, good morning, sir. Good morning, ma'am. Good morning. பாப்பா நேத்து நீங்க கொடுத்த வேர்ல்ட் என்விரான்மென்ட் ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருந்தா. ஆமா சொல்லுங்க சார். அத வரையிட்டு இருக்கும்போது இந்த டே எப்படி செலிப்ரேட் பண்றதுன்னு கேட்டா. ஆமா சார், குழந்தைகளோட அவேர்னஸ்க்காக இந்த ப்ராஜெக்ட் நாங்க கொடுத்துறோம் சார். ஓ, எனக்கு என்ன சொல்றதே தெரியல. ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த வேர்ல்ட் என்விரான்மென்ட் அன்னைக்கு ஒரு மர கண்ணை கொடுத்து வருஷ கடைசில அத ஸ்கூல் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண சொன்ன என்ன மேடம்? ஓ, அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஓகே சார், அத நான் முடிவு பண்ண முடியாது, பிரின்சிபல் கிட்ட நீங்க கேட்டு பார்க்கறீங்களா? ஓகே மேம், थैंक यू. Excuse me, ma'am. Yes? Come in, sir. Good morning, ma'am. Good morning, sir. Please be seated. Thank you, ma'am. Ma'am, I'm Advika's father. Advika's father? Tell me, sir, how can I help you? Ma'am, I'm a class teacher or a school project on World Environment Day. Yeah. Right now, we are focusing on those projects only. அந்த என்விரான்மென்ட் ப்ராஜெக்ட் வரைஞ்சிட்டு இருக்கும்போது அந்த டே எப்படி செலிப்ரேட் பண்றது என்கிட்ட கேட்டா. ஓஹோ, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. வை மேம், நம்ம ஏன் ஒவ்வொரு குழந்தைக்கும் வேர்ல்ட் என்விரான்மெண்ட் அன்னைக்கு ஒரு மர கண்ணு கொடுத்து வருஷ கடைசியில அதோட வளர்ச்சிய ஸ்கூல் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண சொன்னா என்ன மேடம்? இட்ஸ் ஜூன் 5th, isn't it? Exactly, ma'am. ஆனா சார், கண்டிப்பா இது முடியாது. Why, ma'am? Why do you think so? சார், முதல்ல பேரண்ட்ஸ்க்கு ஒரு கமிட்மென்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அது ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட்னு சொன்னா ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒத்துக்கணும், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ். நோ வே, லெட்ஸ் மூவ். மேம், 10-20 வருஷத்துக்கு முன்னாடி அக்ஷய திருதியா வேலண்டைன்ஸ் டே பத்தி யாருக்குமே தெரியாது. பெரிய பெரிய கம்பெனி கமர்ஷியல் வேல்யூக்காக இந்த டே பிரபலப்படுத்திட்டாங்க. வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டேக்கு எந்த கமர்ஷியல் வேல்யூ இல்ல, இந்த டே நம்ம தான் ப்ரோமோட் பண்ணி ஆகணும். மேம், இது ஒரு நல்ல காரியத்துக்காக பண்றோம், அதை நம்ம ஸ்கூல் ஆரம்பிச்சா நம்ம ஸ்கூலுக்கு தானே மேடம் பெருமை. ஓகே, பட் மேனேஜ்மெண்ட் பேரண்ட்ஸும் ஒத்துக்கணுமே. மேம், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, மேனேஜ்மென்ட் பேசி பாருங்க, மத்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு சர்க்குலர் அனுப்புங்க. யாராவது அப்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் பேசுறேன். ஓகே, ஒரு நல்ல காரியத்துக்காக சொல்லிருக்கீங்க, கண்டிப்பா எதுனாலும் உங்களை நான் காண்டாக்ட் பண்றேன். தேங்க் யூ மேம், தேங்க் யூ வெரி மச். ஹலோ மேம், குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு, அண்ட் தென் ஒரு பேட் நியூஸ் இருக்கு. வாட் மேம்? குட் நியூஸ் என்னன்னா, நீங்க சொன்னதுக்கு எங்க மேனேஜ்மென்ட் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓ, அந்த பேட் நியூஸ், பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய ஒபினியன் வந்திருக்கு. பேரண்ட்ஸ்? ஓ, ஓகே மேம். Just to be one thing. ஒரு மீட்டிங் மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்ட் அப்போஸ் பண்ற எல்லா பேரண்ட்ஸ் வர சொல்லுங்க, நான் பேசி பார்க்கறேன். நான் கன்வின்ஸ் பண்றேன் மேம். யா ஃபைன், நான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன், கண்டிப்பா. நீங்க தான் இந்த மீட்டிங் மேனேஜ் பண்ணனும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகே மேம், ஐ வில் டு இட். தேங்க்ஸ் எ லாட் ஃபார் யுவர் சப்போர்ட் மேம். ஃபைன், வில் சீ டு இட். பை. குட் மார்னிங் எவ்ரிபடி, இட்ஸ் எ பிளஷர் டு ஹேவ் ஆல் ஆஃப் யூ ஹியர். ஆஸ் பர் த சர்க்குலர், கோ கிரீன் ப்ராஜெக்ட் பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். உங்க ஒபினியன் எதா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன் அண்ட் சப்போர்ட். சார், நாங்க இருக்கிறதே அபார்ட்மெண்ட் வீடு, அங்க பார்க்கிங்கே இடத்து காணோம். நீ குடுக்கற மரத்தை எங்க சார் கொண்டு போய் நட்டுறது? ஒரு செடியை கொடுத்து வளர்க்க சொன்னீங்கன்னா ஓகே, ஒரு மரத்தை கொடுத்து வளர்க்க சொன்னீங்கன்னா
How is it possible? சார், நாங்க குடுக்கறது ஒரு சின்ன மரக்கண்ணுங்க சார். அது உங்க வீட்ல வச்சு தொட்டில வச்சு எங்க வேணா வளர்க்கலாம். ஒரு வருஷம் கழிச்சு அது எங்க வேணா நடலாமே. எங்க வேணா நடலாம்னு சொல்றீங்க? அந்த செடிக்கு யாருங்க தண்ணி ஊத்துவாங்க? ஒரு வருஷம் வளர்ச்சியான மரம் எங்க வச்சாலும் சர்வே ஆயிக்குங்க. அப்புறம் மான்சூன் ஆரம்பிச்சிரும், அதுக்கப்புறம் இயற்கை பாத்துக்கும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இடத்த எங்கெங்க போயிட்டு சார்? உங்களால வச்சு வளர்த்த முடியலனா கொண்டு வந்து கொடுத்துருங்க, நாங்க ஸ்கூல்ல பாத்துக்கிறோம். எத்தனையோ அசோசியேஷன், எத்தனையோ ஆர்கனைசேஷன் இருக்கு. ஆன்லைன்ல போய் 500 ரூபாய் கட்டினீங்கன்னா ஒரு மரத்துக்கு பேர் வச்சு தண்ணி ஊத்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டே கொடுப்பாங்க. அதை பண்றதை விட்டு நீங்க குடுக்கறது யார் சார் வளர்க்கறது? என்னதான் இருந்தாலும் நம்ம குழந்தைங்க நம்ம கண்ணு முன்னாடி வளர்த்துற மாதிரி வருமா சொல்லுங்க சார். நீங்க சொல்றது ரைட் தான் மேடம், ஆனா ஏன் பிஸி ஷெட்யூல்ல இதுக்குலாம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா ஏன் வேலை கெட்டு போகாதா? சார், உங்க குழந்தை எதுக்காக இந்த ஸ்கூல்ல சேர்த்தீங்க? நினைக்கிறேன் பொல்யூஷன் நம்ம அட்மாஸ்பியர் எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணுது நம்ம சமுதாயத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வி அஸ் ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஸ், அஸ் அ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் ஏதோ ஒன்று பண்ணணும். ஜூன் 5th அன்னைக்கு ஒரு நாள் ஒருவர் ஒரு மரம் நடணும், இதுதான் நம்ம கான்செப்ட். நினைச்சு பாருங்க சார், ஒருத்தர் வருஷத்துக்கு ஒரு மரம் நட்டினா 10 வருஷத்துல நம்ம சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு பசுமையா இருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க. இந்த பிராக்டிஸ ஒரு குழந்தை ஆரம்பிக்கணும், பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம சப்போர்ட் பண்ணணும், அதுக்கு நம்ம ஒன்று சேரணும். வழிகாட்டிய நிக்கணும் உங்களுக்கு. இந்த பள்ளியை போல 20க்கும் மேல உள்ள பள்ளிகளில் ஜூன் 5ஆம் தேதி மரம் வச்சு கொண்டாட உறுதிமொழி எடுத்திருக்காங்க. தமிழகத்துல மட்டும் சுமார் 50,000-க்கு மேல பள்ளிகள் இருக்கு. இதுல 30% பள்ளிகள் இதை நடைமுறைப்படுத்தினாலே நம்ம இயற்கை சூழல்ல சில மாற்றத்தை நம்மால உணர முடியும். நம்ம மண்ணில் பிறந்ததற்கு ஒரு அடையாள சின்னமா ஒவ்வொருவரும் இந்த பழக்கத்தை நடைமுறைப்படுத்தி இயற்கையோடு கை கொடுத்து இந்த பூமியை ஒரு பூங்கவனமாக்க உறுதிமொழி எடுப்போம். இன்றே சபதம் எடுப்போம், வருடத்திற்கு ஒரு மரம் நடுவோம் என்று. உன்னை
என்